பெருமாள் கோயில் பக்கம் போ, அங்கதான் உண்டை கட்டி கிடைக்கும். உங்களுக்கு தேவையாடா? பொண்ணுங்களை கிண்டல் பண்றதே குழப்பா வச்சுட்டு இருக்கீங்களா? இந்த பொண்ணு கிட்ட வச்சுக்கிட்டீங்க, கொன்னுடுவேன். ஜாக்கிரதை பொன்னி. வீணா போன பசங்க கிட்ட உனக்கு என்ன பேச்சு? நீ கிளம்புமா, கிளம்பு. இந்த பொன்னி வரேன்னு சொல்லிட்டு ஏன் இன்னும் வரல? எதுக்குடா வரணும்? ஒருவேளை கல்யாணத்துக்காக வியாபாரம் பண்ணி காசு பணம் சேர்க்க உழைக்கிறாளோ என்னவோ. ஆமா, பொல்லாத வியாபாரம். ஏண்டி கனகா, இப்பவாவது அவன் எதுக்கு சொல்றான்னு புரியுதா? எதுக்கு? நீ கஷ்டப்படுறத பார்க்கும்போது அவன் மனசு தாங்கலடி. வந்தா உனக்கு உதவியா இருக்குமேனு பாக்குறான். ஒரு மணி நேரம் வீட்டுக்கு வந்து வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போனா என்ன குறைஞ்சிடுவாளா? நேத்து என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ண? அவ இவ பஸ்ல ஏறி இருக்கா, எவனா ஒருத்தன் இவளை இடிச்சிருக்கா. அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன ஆகும்? வர்ம கல தெரிஞ்ச நம்ம பொண்ணி அவன மர்மஸ்தானத்திலேயே எட்டி உதச்சிருக்கா. போதுண்டா, போய் குளி, கண்ணம் கரைஞ்சிட போகுது. வேலையை பார்த்துட்டு போங்கம்மா, நானே கடுப்புல இருக்கேன். என்னடா கடுப்பு? அது என்னன்னு கேளு. அந்த பொண்ணு அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானே தெரியல பாட்டி. நேத்து சிங்கமுத்து பையனை போட்டு அடிச்சிருக்கா, அவன் ஏதோ தப்பு பண்ணான்னு. தேவையா இதெல்லாம்? இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பாக்குறது? நீதான்டா அவளை பாத்துக்கணும். இதையெல்லாம் ஒரு குறையா சொல்லிட்டு இருக்க. அது சரி, அப்போ அவ ஊரெல்லாம் வம்பு எடுத்துட்டு வருவா, அதை நான் பாத்துட்டு சும்மா இருக்கணும். எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு அடங்கி போறதுக்கு நான் ஒண்ணும் கோழ இல்ல, என்னால அது முடியாது. சரி, நீ வீரனாவே இரு, அதுக்காக கோவப்படாத. ஆட அதுல பாட்டி, இவ்வளவு மாதிரி ஒரு நாலஞ்சு அருந்த வாழ்ங்களை கூட சேர்த்துக்கிட்டு புரட்சி படம்னு சொல்லிட்டு தெரியறா. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். சரி விடுப்பா, அவ கொட்டத்தை நான் அடக்கிறேன். என்ன பண்ணி இது? குடு குடு. ஹலோ ஹலோ, ஏன் பொண்ணிய துரத்துறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பொண்ணுங்கன்னா இலக்கரமா போச்சா, கிள்ளக்கிரியா தெரியுதா? அப்படி ஒரு நினைப்பிருந்தா அதை இன்னியோட மறந்துடுங்க. பொண்ணுங்களுக்கு ஒண்ணுதான் எங்க மாதிரி சங்கம் பாத்துட்டு வந்து சும்மா இருக்காது. ஒரு காலத்துல எங்களை எல்லாம் பொட்டி பாப்பா அடக்கி வச்சிருந்தாங்க. அடங்கி இருக்கிற பாம்பு கடிச்சா விஷம் எப்படி ஏறும் தெரியும்ல? வேண்டாம், பொண்ணுங்களை தீண்டி பாக்காதீங்க. இது சாதாரண கூட்டம் இல்ல, வர்மக்களை தெரிஞ்ச கூட்டம், புரியுதா? ஆமா, ரொம்ப நாளா எங்க செக்ரட்டரி எடுத்துக்கிட்டுதான் கேள்விப்பட்டோம். இனிமே இந்த மாதிரி கேள்விப்பட்டோம், உடம்புல வேட்டி இருக்கும், சட்டு இருக்கும், பனியன் கூட இருக்கும். ஆனா இன்னைக்கு இது போதும்டி, வாங்க நம்ம போலாம். சரி சரி, பொண்ணி சொல்றதுனால நாங்க போறோம். திரும்ப அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்க வருவோம். வாங்கடி போலாம். அடக்க ஆள் இல்லாம திரியறீங்க. என்ன பாட்டி சௌமா இருக்கீங்களா? இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க, போங்க போங்க. பாட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வா பொண்ணி, பில்லி எவ்வளவு குடு. அண்ணே, 450 ரூபாய் ஆச்சு. என்னது, 450 ரூபாயா? 10 பாக்கெட் சிப்ஸுக்கும் 20 பாக்கெட் பொரி உருண்டைக்கும் இவ்வளவு பணமா? தங்கத்தை போல விலை சொல்ற. தங்கத்துக்கு விலை ஏத்துறாங்களே, யாராவது போய் ஏன்னு கேக்குறீங்களா? சரியான கேள்வி. அண்ணே, கருவேப்பிள்ளையில இருந்து கடுகு வரைக்கும் எல்லாம் விலையேறியாச்சு, என்னமோ நான் மட்டும் விலையேத்துன மாதிரி கேக்குறீங்க. கொஞ்சமாவது நான் லாபம் வச்சு விற்க வேண்டாமா? இப்ப மட்டும் என்ன வாங்கின விலைக்கே விக்கிறீங்க? இத பாரு பொண்ணே, நீ கொண்டு வந்து தர்ற பொருள் எல்லாமே பழைய ஸ்டாக்கா இருக்குமோன்னு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இது பாருங்கண்ணே, என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, என் சரக்கு பத்தி பேசுனீங்க அவ்வளவுதான். வீராசாமி, பொண்ணு கிட்ட கோச்சிக்காதடா, அவ கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு சரக்கு கிடைக்காம போயிட போகுது. பொண்ணு எங்கேயும் போகல, நம்ம ஊர்ல தான் வாக்கப்பட போறா, இல்லையா பொண்ணி? சரி, இந்த பொண்ணு. அண்ணே, இந்த மாதிரி ஓல்டு சரக்கு எல்லாம் இங்க இருந்தா உங்க சரக்கு ஓடாம தான் இருக்கும். முதல்ல இதெல்லாம் கிளியர் பண்ணுங்க. இந்த பொண்ணு இங்கேயே இவ்வளவு பேச்சு பேசுறாள, அந்த செல்வங்கதி நினைச்சு பாரு. அவங்கதி அதோ கதி, அதேதான்.
என்ன செல்வம், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஏதாவது விசேஷமா? பொன்னி வர சொல்லுங்க. பொன்னி, ஒரு மணி நேரமா ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்படியா? அப்புறம் உன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா. அவளுக்கு எக்ஸாம் நடக்குது இல்ல, ராத்திரி எல்லாம் படிச்சுட்டு இருந்தா. அம்மா நான் போயிட்டு வரேன். கிளம்பு, பாத்து போயிட்டு வாங்க. பத்திரம் என்ன வரக்கா? பாய்.